Hi friends, welcome back to our channel. This is ungaloda Sugi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஸ்பைசியான மட்டன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர் எடுத்துட்டேன், ஒரு 1/2 kg மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பட்டை, 1 சின்ன பட்டை போட்டிருக்கேன். கிராம்பு 3 லிருந்து 4 கிராம்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ குக்கரை மூடிடலாம். நான் இந்த மட்டனுக்கு 5 லிருந்து 6 விசில் விட்டுருக்கேன். உங்கள் குக்கரில் எப்படி வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. 5 லிருந்து 6 கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா வெந்துடுச்சு. இந்த குக்கர் ஓப்பன் பண்ணும்போதே ஸ்மெல் பயங்கரமாக வருது. மட்டன் வெந்துடுச்சு நல்லா. இப்போது பேன் எடுத்துட்டேன். இந்த பேனில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது பூண்டு 5 பூண்டை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு கருவேப்பிலை 1 கொத்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோட மட்டன் இதில் சேர்த்த உடனேமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, ஸ்மெல் சூப்பராக வந்துட்டுருக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதில் நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நிறைய இது சேர்த்துருக்கோம். அதோட ஸ்மெல்லு நல்லா கொடுக்கும், இதுக்கு ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் வந்து வத்தப்பொடியும், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் சேர்த்துருக்கேன் நான். ஃபுல்லாக சேர்த்து இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நீங்கள் இதில் இறங்கி வர்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா போட்டோடனேயுமே ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சோம், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பாருங்க, நம்ம மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான அண்ட் டேஸ்டியான டிஷ் தான் அது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.